இது நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகள் வழங்குவதற்காக புவனேஸ்வரி மாதவன். கோபி சரக டிஐஜி விஜயகுமார் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. பிரேத பரிசோதனைக்கு பிறகு சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்ட உடல். டிஐஜி விஜயகுமாரின் மரணத்திற்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆழ்ந்த இரங்கல். தற்கொலைக்கான காரணம் குறித்து அறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். டிஐஜி விஜயகுமார் தற்கொலைக்கு பணி சுமையோ குடும்ப பிரச்சனையோ காரணமில்லை, மன அழுத்தம் காரணமாகவே தற்கொலை செய்து கொண்டதாக சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபி அருண்குமார் தகவல். டிஐஜி விஜயகுமாரின் மரணம் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஏற்பட்ட பேரிழப்பு. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட இரங்கல் அறிக்கையில் உருக்கம். ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டுகள் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க மறுத்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது குஜராத் உயர்நீதிமன்றம். பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிய உத்தரவை நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு எதிர்த்து வழக்கு. ஆளுநருக்கு எப்படி உத்தரவிட முடியும் என மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். சென்னை மாநகராட்சிக்கு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா உத்தரவு. செங்கல்பட்டு நீதிமன்றம் அருகே வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கு. திண்டிவனம் நீதிமன்றத்தில் 7 பேர் சரண்.